எவ்வளவு தெளிவு நிலை பெற்ற ஆளாக இருந்தாலும் சரி, ஞானத்தில் உச்சநிலையை அடைந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு போகிறீங்க, நல்ல வகையில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ அறிவு நிலை பெற்றவங்களாக இருக்கீங்கன்றதை அவங்க பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் செகண்டரி தான். முதல்ல என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றதான் பார்க்குறாங்க, எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை தான் பார்க்குறாங்க. ஆனால் அறிவு நிலையில் பார்க்கும்போது, ஞான நிலையில் பார்க்கும்போது, இறை நிலையில் பார்க்கும்போது மார்க் என்பது நிச்சயமாக அவசியம் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பெற்றோர்களும் தயவு செஞ்சு குழந்தைங்களை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, இன்சிஸ்ட் பண்ணாதீங்க, மார்க் எடு, மார்க் எடு, மார்க் எடு, ரேங்க் எடு, ரேங்க் எடு, நீ ரேங்க் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கு தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் இன்றைக்கி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கான், ஃபெயில் ஆனவன் இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்த கட்ட நிலைக்கு பெரிய கோடீஸ்வரனாக வாழ்கிறான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. வாழ்க்கையுமே மாற்றின ஒரு அற்புதமான ஒரு மகாஞானி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், மகாவிஷ்ணு. இது ஏதோ பேருக்காக சொல்லக்கூடிய வார்த்தைலாம் கிடையாதுங்க, என்னுடைய அடி மனசு ஆள் மனசுலேருந்து வரக்கூடிய விஷயம். பொதுவாகவே மக்களுடைய மனதில் என்னென்னா, பயிற்சி பண்ணனா பணம் வருமா, என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா அப்படிங்கிறாங்க. நம்ம மனித ஜென்மத்திலேயே இருக்க மாட்டோம், ஒரு மகானாக மாறிடுவோம் அப்படிங்கிற அடிப்படை உண்மை வந்து தெரிய மாட்டேங்குது. எது நடந்தாலும் நாம் நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். எந்த வலி, வேதனை, கோபம், விருப்பு வெறுப்பு எதுவுமே நம்மளை பாதிக்கிறதில்லை அப்படிங்கும்போது, இந்த ஒரு அற்புதம் வந்து உலகத்தில் நடக்குமா அப்படின்னு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சர்வே கேட்டீங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க நிச்சயமாக நடக்காது. அது எப்படி, என் பொருள், என் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னை விட்டு விலகும் போது நான் எப்படி வேதனைப்படாமல் வருத்தப்படாமல் இருக்க முடியும்லாம் கேட்பாங்க. ஆனால் அதெல்லாம் மகாவிஷ்ணுக்கிட்ட தீட்சை வாங்கின பிறகு என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட மாற்றம் அது எல்லாமே. என்னென்னமோ நடக்குது, என்ன வேணால் நடக்குது, பிரச்சனையும் வருது, சண்டைக்கும் தயாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எது நடந்தாலும் என்னுடைய மனநிலை பாதிப்பது கிடையாது. மனசுக்குள்ளே அந்த கோபம், அந்த வெறுப்பு, அதனால் ஏற்படக்கூடிய ரத்த ஓட்டம் மாற்றம் இதெல்லாம் எதுவுமே நடக்கிறதில்ல. எது நடந்தாலும் அப்படியே பார்த்துருக்கணும். ஏன் ஞானிகள் அப்படி இருந்தாங்கன்னு இப்போ தான் தெரியுது. மக்களுடைய பார்வையில் ஞானிகளை பைத்தியக்காரன், அவங்களோட பார்வையில் மொத்த மக்களும் பைத்தியக்காரங்கிறது வந்து இப்போவே நான் ப்ரீகேஜி தான் சேர்ந்துருக்கேன், எனக்கே தெரியுது அப்படிங்கும்போது, இந்த பிரபஞ்சத்தில் இங்கே நாம் செய்கிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிற உண்மையை வந்து நான் உணர்ந்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா மன ஓட்டம் இல்லை. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து அனுபவ ரீதியாக கற்றுக்குறோம், ஆனால் மதிப்பெண்கள் என்பது அவசியமா? மதிப்பெண்ணா என்ன, மார்க் முக்கியமாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக மனிதனுடைய அறிவுக்கும் மார்க்குக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. அதுக்காக நீங்கள் மார்க் எடுக்காமல் இருக்கக்கூடாது, மார்க்கும் எடுக்கணும். ஏன்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய மெய்ஞானம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவு நிலை உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் காமனாக இந்த உலகத்தில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயம், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கா, இதைத்தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் எவ்வளவு தெளிவு நிலை பெற்ற ஆளாக இருந்தாலும் சரி, ஞானத்தில் உச்சநிலையை அடைந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை நீங்கள் எடுக்க வேண்டும். அறிவுக்கும் மதிப்பெண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் கூட உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு இந்த உலக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த மாயையில் ஜெயிக்கிறதுக்காவது ஓரளவுக்கு நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு போகிறீங்க, நல்ல வகையில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ அறிவு நிலை பெற்றவங்களாக இருக்கீங்கன்றதை அவங்க பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் செகண்டரி தான். முதல்ல என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றதான் பார்க்குறாங்க, எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதான் பார்க்குறாங்க. ஒரு சில கார்பரேட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெரும்பாலான கம்பெனியில் மார்க்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ உலக ரீதியாக பார்க்கும்போது மார்க்கை தான் மதிக்கிறாங்க. ஆனால் அறிவு நிலையில் பார்க்கும்போது, ஞான நிலையில் பார்க்கும்போது, இறை நிலையில் பார்க்கும்போது மார்க் என்பது நிச்சயமாக அவசியம் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக வந்து நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணுன்னாவே முதல்ல அதுக்கு கல்வி என்பது இன்று மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நான் எக்ஸப்ஷன் பற்றி நான் பேசலை, மேக்ஸிமம் மெஜாரிட்டி இப்போ எப்படி இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்றதை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன்.
அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறீங்க, அந்த வெளியில் போகும்போது அவன் முதல்ல கேட்கக்கூடிய விஷயம், ஃபஸ்ட் அப்ரோச், அவன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன மார்க் வாங்கிறீங்க, என்ன அனுபவம் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறான். ஸோ அப்போ பணம் அவசியம் அப்படின்னா உழைக்கணும், உழைக்கணும் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும்னா அது இன்றைக்கி இந்த மாதிரியான முதலாளிகள் கையில் தான் அந்த அஜெண்டா இருக்குது. அப்போ அந்த முதலாளிகளுடைய அஜெண்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விஷயத்தை தான் எதிர்பார்க்குது. ஸோ சொசைட்டி ஸ்டாண்டர்டில் நீங்கள் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா, சொசைட்டிக்கு உண்டான சில பல விஷயங்களை நீங்கள் கற்றுத்தான் ஆக வேண்டும், அதில் பாஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை கடந்த நிலையில் எனக்கு மார்க்கே வேணாம், நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறேன்னு வாழ்கிறவங்களை பற்றி இப்போ நான் பேசலை. நீங்கள் மார்க் வாங்கினாலும் ஜெயிப்பீங்க, அப்படி இல்லைனா மார்க் வாங்கலனாலும் ஜெயிப்பீங்க. ஆனால் எல்லாராலும் இன்றைக்கி அப்படி போக முடியறது இல்லையே, மார்க்கை தான் முதல்ல கேட்குறாங்க. அதனால் மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, பெற்றோர்கள் மாணவர்களுக்கு, உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு மார்க் முக்கியம் கிடையாதுப்பா, ஆனால் சொசைட்டி ஸ்டாண்டர்டில் ஒரு நல்ல நிலையில் நீ வாழணும் அப்படின்னா மார்க் முக்கியம் அப்படின்றத நிச்சயமாக சொல்லி கொடுக்க வேண்டும். ரெண்டையும் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா மார்க்கு தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் இன்றைக்கி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஃபெயில் ஆனவன் இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்த கட்ட நிலைக்கு பெரிய கோடீஸ்வரனாக வாழ்கிறான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து தொழில் முனைவோராக இருப்பவர்கள், தன்முனைப்பு பேசுபவர்கள், வாழ்க்கையில் வந்து உயர்ந்த கட்ட நிலையை அடைந்தவர்கள் எல்லாரும் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ மதிப்பெண் என்பது நிச்சயமாக வாழும் வாழ்க்கைக்கு அவசியம் கிடையாது. எப்போது நீங்கள் வந்து ஒரு மிக சிறந்த புத்திசாலியாக இருக்கீங்க, இந்த உலகத்தினுடைய அனுபவ அறிவு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது, மார்க் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் ஒரு மினிமம் கேரண்டிக்கு உங்கள் வாழ்க்கையில் சேஃப்டி பண்ணணும், என் லைஃப்க்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு இடத்துக்கு போனோடனே ஒரு வேலை கிடைக்கணும்னாலும் முதல்ல உங்களோட எஜுகேஷன் தான் பார்க்குறாங்க, உங்களோட மார்க் ஷீட்டை தான் பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு மார்க் என்பது அவசியமாக தேவைப்படுகிறது. ஸோ படிக்கும் போதே மாணவர்களாகிய நீங்கள் பெரிய லெவலில் மார்க் எடுக்கணும்னு படிக்காமல், ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் எடுத்து நான் நல்ல அனுபவ அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு படிங்க. ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க உங்களை, ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கும்போது தேவையில்லாத உடல் பிரச்சனைகளையும் மனப்பிரச்சனைகளையும் அதை ஏற்படுத்தும், ரொம்ப மெக்கானிசமாக மாறிடுவீங்க, ரொம்ப மிஷின் மாதிரி மாறிடுவீங்க. ஸோ பெற்றோர்களும் தயவு செஞ்சு குழந்தைங்களை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, இன்சிஸ்ட் பண்ணாதீங்க, மார்க் எடு மார்க் எடு மார்க் எடு, ரேங்க் எடு ரேங்க் எடு, நீ ரேங்க் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் அவன் போக்குலேயே விடுங்க, இயல்பாக இருக்க விடுங்க, தவறான பாதையில் போகும்போது நல்வழிப்படுத்துங்க, இப்படி போகக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்லியாக அவனுக்கு டீச் பண்ணுங்க. எப்பயுமே ஃப்ரெண்ட்லியான உபதேசம், ஃப்ரெண்ட்லியான அட்வைஸ் தான் ஒருத்தனை கேட்கணும்னு தோணும், ஃபாலோ பண்ணணும்னு தோணும். எனக்கு அட்வைஸ் பண்ண தெரியும், நானும் எனக்கு பேச தெரியும்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா கேட்க மாட்டார்கள். இன்று உங்களது குழந்தைகளும் மாணவர்களும் உங்களை விட மிக சிறந்த முறையில் அறிவு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். உங்களோட அடுத்த கட்ட லெவலில் தான் உங்கள் டிஎன்ஏ வருது. அப்போ அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்சை தான் ஜெயிக்கும். மார்க் என்பது அவசியம் கிடையாது ஞானம் மற்றும் உலக ரீதியான விஷயங்களுக்கு, ஆனால் சொசைட்டி ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக மார்க் என்பது அவசியமாகிறது. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டி எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க்கை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்களா, மார்க் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்களான்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. ஸோ ஆரம்ப காலகட்டத்துக்கு அந்த பேசிக் டிகிரி என்பது அவசியம், ஏன்னா இந்த சொசைட்டி அப்படி தான் இயங்குது. இன்றைக்கி நம்ம சொசைட்டியை மாற்றுற சுச்சுவேஷனில் இல்லை, உயர்ந்த கட்ட நிலைக்கு போகணுன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய சண்டை செய்யக்கூடிய வலிமை நமக்கு கிடையாது. அதெல்லாம் பல பேர் ஒன்றிணைந்து ஊர்கூடி தேர் இழுத்தால் அது நடக்குமா என்பது அடுத்த கட்டம். இப்போதைக்கு நிதர்சனத்தை பேச வேண்டும் என்றால், ப்ராக்டிக்கல் திங் பேசணும் அப்படின்னா அவசியமான விஷயத்தை சேஃப்டி பண்ணிக்கோங்க, மார்க் வாங்கிக்கோங்க, தேவையான ரேங்க் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்ந்து அனுபவ அறிவையும் நீங்கள் பெறும்போது, ஞானத்தையும் பெறும்போது, பரம்பொருள் யோகமோ மற்ற யோக பயிற்சிகளோ செய்யும்போது இறையருளோடு உயர்ந்த கட்ட நிலைகளை நிச்சயமாக அடைவீர்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுபவப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.